இயல் ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி ஆக்கப்பெயர்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும் நம்ம முன்னோர்கள் பெயர் கொடுத்துருக்காங்க. இந்த பெயர்கள் எப்படி கொடுத்தாங்கன்னா, ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த பொருளுக்கு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. நாற்காலி, காற்றாடி, வளையல், இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரணப் பெயர்கள். மண், கல், இதுக்கெல்லாம் என்ன காரணத்தினால அந்த பெயர் வைத்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் அதற்கு பெயர் வைத்திருப்பாங்க. நமக்கு தெரிந்த பெயர்கள், அதாவது எந்த ஒரு காரணத்திற்காக இது பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கு நம்ம காரணப் பெயர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாற்காலின்னா நான்கு கால்கள் இருக்குது, அதனால் அதற்கு பெயர் நாற்காலின்னு சொல்லுவோம். வளையல், வளைந்திருக்கிற காரணத்தினால் அதுக்கு பெயர் என்ன சொல்லுவோம், வளையல் அப்படின்வோம். காற்றாடினா காற்றில் பறந்து போகக்கூடியது, அதனால் அதற்கு காற்றாடி அப்படின்னு சொல்லுவோம். காற்றில் ஆடிக்கொண்டே பறந்து போகக்கூடியது, அதனால் அதற்கு காற்றாடின்னு பெயர் வச்சுருப்போம். இப்போ மண் கல்லுக்கு எதுக்காக பெயர் வச்சாங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. முன்னோர் என்ன காரணத்திற்காக இது பெயர் வைத்தாங்கன்னு சொல்லி அந்த பொருளுக்கு நமக்கு பெயர் தெரியலனா அதற்கு இடுகுறி பெயர்னு சொல்லுவோம். இந்த காரணத்தினால தான் இந்த பொருளுக்கு பெயர் வைத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதற்கு பெயர் காரணப் பெயர். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பொருட்களை, புதிய புதிய பொருட்கள் கண்டுபிடிக்கிறோம். நம்மளுடைய பயன்பாட்டுக்காக நிறைய செயல்களை செய்கிறோம். இவ்வாறு புதிய பொருளை கண்டுபிடிக்கும் போது அந்த புதிய பொருளுக்கு நாம் அனுப்புகிறோம் ஒரு பெயர் வைக்கிறோம். புதிதாக ஆக்கப்படும் சொல், அதனால் அதற்கு பெயர் ஆக்கப்பெயர். அந்த புதிதாக ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறோம் இல்லையா, அந்த பெயர்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்கப்பெயர்கள் அப்படிமோ. ஏன்னா புதிதாக ஆக்கப்படும் சொல், அதனால் அதற்கு பெயர் ஆக்கப்பெயர். இந்த ஆக்கப்பெயர் எப்படி இருக்குன்னா, ஒரு பெயர்ச்சொல் அல்லது ஒரு வினைச்சொல், இந்த ரெண்டோடைய விகுதி சேர்ப்போம். அதனுடைய விகுதினா அதனுடைய முடிவு, அதனுடைய எண்டிங்கோடு சேர்த்து அதற்கு பெயர் வைப்போம். அப்படி வச்சோன்னா அப்படி ஆக்கப்படும் அந்த பெயர்ச்சொல்லுக்கு பெயர் தான் ஆக்கப்பெயர்கள். ஒரு பெயர் அல்லது ஒரு வினைச்சொற்களுடன் விகுதி சேர்த்து ஆக்கப்படும் பெயர்ச்சொற்கள் ஆக்கப்பெயர்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா ஆத்திரம் அப்படின்னா என்ன, கோபம். ஆத்திரம்னா இது என்ன என்ன சொல், பெயர்ச்சொல்லா வினைச்சொல்லா? ஆத்திரம் அப்படிங்கிறது கோபம், இது ஒரு செயல், அப்போ இது வினைச்சொல். இந்த ஆத்திரத்தோட ஒரு விகுதி சேர்த்தோன்னா அது பெயர்ச்சொல்லாக மாறும். இந்த ஆத்திரத்தோட ஒரு விகுதி என்ன சேர்க்க போகிறோன்னா காரன் அப்படிங்கிற விகுதி சேர்க்கப்போகிறோம். அப்படி சேர்த்தோன்னா அது என்னவாகும், ஆத்திரக்காரன் அப்படின்னு மாறும். அப்படி ஒரு பெயர்ச்சொல்லாக மாறினா அதற்கு பெயர் தான் ஆக்கப்பெயர். குரங்கு, குரங்குங்கிறது பெயர்ச்சொல்லா வினைச்சொல்லா? பெயர்ச்சொல். குரங்குங்கிறது ஒரு அனிமலுடைய பெயர்ச்சொல். இதோட ஒரு விகுதி சேர்த்தோம் அப்படின்னா அது ஒரு பெயர்ச்சொல்லாக மாறும். என்ன விகுதி சேர்க்கலாம்னா, குரங்கோட காட்டி அப்படிங்கிற விகுதி சேர்க்கலாம். அப்போ குரங்காட்டி, குரங்கோட காட்டி, குரங்காட்டி அப்படின்னு வரும். இந்த குரங்காட்டிங்கிறது ஒரு பெயர்ச்சொல், அதுதான் நாம் புதிதாக உருவாக்கப்பட்ட சொல், அதனால் அதற்கு பெயர் ஆக்கப்பெயர்கள். விகுதி சேர்த்து வரும் பெயர்ச்சொல்களுக்கு ஆக்கப்பெயர் விகுதிகள். எந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, குரங்காட்டி, ஆத்திரக்காரன், இதெல்லாம் என்ன பண்ணுவோம், காரன் காட்டிங்கிற விகுதி, அந்த எண்டிங் வேர்டை நம்ம சேர்க்குறோம். அப்படி சேர்த்து உருவாக்கப்பட்ட அந்த பெயர்ச்சொலுக்கு பேர் தான் ஆக்கப்பெயர் விகுதிகள். இப்படி உருவாக்கப்படக்கூடிய இந்த ஆக்கப்பெயரை காரணப்பெயராகவும் வரலாம், இடுகுறி பெயராக வரும். ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், சேர்த்துருக்கலாம். இல்லைனா எந்த காரணமே இல்லாமலும் அதற்கு நம்ம பெயர் வைத்திருக்கலாம். ஆக்கப்பெயர்கள் காரணப்பெயராகவும் இருக்கலாம், இடுகுறி பெயராகவும் இருக்கலாம். ஆக்கப்பெயரில் விகுதிகள் தான் சிறப்புடையன. இந்த விகுதிகளில் இருக்க எழுத்துக்கள் பெயர்ச்சொல்லோடைய வினைச்சொல்லோடு சேரும்போது ஒரு புதிய சொல் உருவாகுது. குறிப்பாக தமிழ் மொழியில் என்ன பண்ணுவோம், அதிகமாக ஆக்கப்பெயர்கள் எதில் இருக்குன்னா நம்மளுடைய பேச்சு வழக்கில் தான் அதிகமாக காணப்படுது. எடுத்துக்காட்டாக பாருங்கள், காரன், கார், காரி, ஆள், ஆலர், ஆலி, தாரர், மானம், இதெல்லாம் ஆக்கப்பெயருடைய விகுதிகள். இந்த விகுதிகள் சேர்ந்து ஒரு புதிய சொல் உருவாகுது. வண்டிங்கிற சொல்லோட காரன் சேர்ந்து வண்டிக்காரன் அப்படிங்கிறது. காரருங்கிற இந்த விகுதி யாரோட சேர்ந்து, சமையலோடு சேர்ந்து சமையல்காரருங்கிற ஆக்கப்பெயர் உருவாகுது. காரிங்கிற விகுதி, விகுதினா முடிவு வார்த்தை, ஒரு ஆக்கப்பெயரோட ஒரு பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து வேலையோடு சேர்ந்து வேலைக்காரின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பெயர் கிடைக்குது. ஆளுங்கிற விகுதி பணிங்கிறதோட சேர்ந்து பணியால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கப்பெயர் கிடைக்குது. ஆளருங்கிறது ஆணைங்கிற வார்த்தையோடு சேர்ந்து ஆணையாளருங்கிற புதிய ஆக்கப்பெயர் கிடைக்குது. ஆளிங்கிற விகுதி குற்றத்தோடு சேர்ந்து குற்றவாளிங்கிற ஆக்கப்பெயர். தாரருங்கிற விகுதி
விண்ணப்பங்கிறதோட சேர்ந்து விண்ணப்பதாரங்கிற அக்க பெயர் கிடைக்குது. மானம்ங்கிற விகுதி தேய்ந்து போதல் அதோட சேர்ந்து தேய்மானம் அப்படிங்கிற ஒரு புதிய ஆக்க பெயர் கிடைக்குது. இதே போல் இருக்கக்கூடிய மேலும் சில ஆக்க பெயர்கள், அதாவது விகுதிகள் என்னெல்லாம் பார்க்கலாம். இயல் வந்து அறிவியல், சாலி திறமைசாலி, தனம் கோழைத்தனம், துவம் சமத்துவம், இயம் பெண்ணியம், ஆலன் பேச்சாளன், மதி ஏற்றுமதி, இதெல்லாம் விகுதிகள். இவையெல்லாம் ஆக்கப்பெயர்கள். இவ்வாறு விகுதிகள் சேர்ந்து புதிய சொற்கள் கிடைப்பதற்கு பெயர் தான் ஆக்கப்பெயர்கள். ஆக்கப்பெயரில் விகுதிகள் மூன்று வகைகளில் சேரும். அதனால் ஆக்கப்பெயர்களுடைய விகுதிகள் சேரக்கூடிய முறைகளை மூன்று வகைகளாக பிரிக்கலாம். பெயர்ச்சொல்லோடு விகுதிகள் சேர்ந்து உருவாகக்கூடிய ஆக்கப்பெயர்கள், அதான் பெயருடன் சேரும் விகுதிகள். வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள், வினைச்சொல் அதே சமயம் அது எச்சமாக இருக்கக்கூடிய அந்த விகுதிகளோடு சேரக்கூடிய விகுதிகள். என்னென்ன விகுதிகள் சேர்ந்து புதிய ஆக்கச்சொற்கள் உருவாகுதுன்னு பார்க்கலாம். பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள், ஒரு சில விகுதிகள் பெயர்ச்சொல்லோடும் சேரும், வினைச்சொல்லோடும் சேர்ந்து புதிய ஆக்கப்பெயர்கள் உருவாகும். அதனால் ஆக்கப்பெயர்களை மூன்று வகைகளாக பிரிக்கலாம். ஆக்கப்பெயரில் முதல் பிரிவு பெயருடன் சேரும் விகுதிகள், பெயர்ச்சொல்லோடு விகுதிகள் சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஆக்கப்பெயர்கள். பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து உருவாக்கப்படும் விகுதிகள் எதெல்லாம் அப்படின்னா, காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தார, இந்த ஏழு சொற்கள் மட்டும்தான் பெயரோடு சேரும் விகுதிகள். காரன்னா வண்டிக்காரன், காரர்னா சமையலோடு இந்த விகுதி சேர்ந்து சமையல்காரர், காரிங்கிற இந்த விகுதியோட வேலையோட சேர்ந்து வேலைக்காரி, ஆளுங்கிற இந்த விகுதி பணிங்கிற இந்த பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து பணியால், ஆளருங்கிற இந்த விகுதி ஆணைங்கிற பெயர்ச்சொல்லோடு சேர்ந்து ஆணையாளர், ஆளிங்கிற விகுதி குற்றத்தோடு சேர்ந்து குற்றவாளி, தாரருங்கிறது விண்ணப்பத்தோடு சேர்ந்து விண்ணப்பதாரன் சொல்லி பெயர் சொற்களோடு விகுதிகள் சேர்ந்து புதிதாக உருவாக்கப்பட்ட ஆக்கப்பெயர்கள். பெயர் சொற்களோடு விகுதிகள் சேர்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஆக்கப்பெயர்கள் பார்த்தோம். அந்த விகுதிகள் என்னென்னங்கிறதையும் பார்த்தோம். இதில் முதல் மூன்றான காரன் காரி காரர் இந்த மூன்று ஆக்கப்பெயருடைய விகுதிகள் நான்கு பொருள்களுடைய அடிப்படையில் வரும். அந்த நான்கு பொருள்கள் என்னென்னா, உடைமை உரிமை உறவு தொழில், இந்த நான்கினுடைய அடிப்படையில் தான் இந்த மூன்று விகுதிகளும் வரும். உடைமைனா வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்கு உடையவன், அதனால் வீட்டுக்காரன். உரிமைனா தமிழ்நாட்டுக்காரி, தமிழ்நாட்டுக்கு அவள் உரிமைப்பட்டவள், அதனால் தமிழ்நாட்டுக்காரி. உறவு ஏதாவது ஒரு உறவு முறை அல்லது இரண்டு பேருக்கும் உள்ள ஏதாவது தொடர்பு இருக்கணும், உறவுக்காரன். தொழிலினுடைய அடிப்படையில் வந்துடும், தோட்டக்காரி. இதை உடைமைங்கிறது என்னவா, வீட்டுக்காரன் வீட்டுக்காரி வீட்டுக்காரன் சொல்லலாம். தமிழ்நாட்டுக்காரினா தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரி தமிழ்நாட்டுக்காரர். உறவுனா உறவுக்காரன் உறவுக்காரி உறவுக்காரர். தோட்டக்காரினா தோட்டக்காரன் தோட்டக்காரி தோட்டக்காரர். இந்த நான்கும் எந்த பொருள்களுடைய அடிப்படையில் மட்டும்தான் வரும், உடைமை உரிமை உறவு தொழில், இந்த நான்கினுடைய அடிப்படையில் இந்த மூன்று விகுதிகளும் வரும். சொற்களோடு சேரக்கூடிய விகுதிகளில் காரன் காரி காரர்னு பார்த்துட்டோம். நான்காவது என்ன, ஆளர் ஆளருங்கிற இந்த விகுதி எதோடு சேரும்னா தொழில் பெயர் விகுதியோடு சேரும். தொழில் பெயர் விகுதினா நான் இலக்கண குறிப்பு சொல்லும்போதே அல் தல் முடிஞ்சிருந்தால் அதை என்னன்னு சொல்லியிருக்கேன், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தொழில் பெயருக்கு இது மட்டும்தான் விகுதின்னு சொல்ல முடியாது. இந்த அல்லோ தல்லோ வந்தால் தொழில் பெயர்னு எழுதலாம். ஆனால் இதை விடவும் நிறைய தொழில் பெயர் விகுதிகள் இருக்குன்னு இருக்கேன். அந்த தொழில் பெயர் விகுதிகள் என்னென்னா, சி அல் தி பூ வை ஊ மதி, இதெல்லாம் தொழில் பெயர் விகுதிகளுக்கு எடுத்துக்காட்டு. சி தொழில் பெயர் விகுதியில் சி தொழில் பெயர் ஆட்சி, ஆட்சியோட ஆளர் சேர்ந்து ஆட்சியாளருங்கிற அக்கப்பெயர் வரும். அல்ங்கிறது தொழில் பெயர் விகுதி, இதனுடைய தொழில் பெயர் வந்து செயல், இந்த செயலோட ஆளர் சேர்ந்து செயலாளருங்கிற அக்கப்பெயர் வந்திருக்கு. தீங்கிறது தொழில் பெயர் விகுதி, தொழில் பெயர் செய்தி, இந்த செய்திங்கிற தொழில் பெயரோட ஆளருங்கிற விகுதி சேர்ந்து செய்தியாளருங்கிற அக்கப்பெயர் உருவாகியிருக்கு. பூங்கிறது தொழில் பெயர் விகுதி, தொழில் பெயர் அழைப்பு, இதோட ஆளருங்கிற விகுதி சேர்ந்து அழைப்பாளருங்கிற ஆக்கப்பெயர் வந்திருக்கு.
வைங்கிறது தொழில் பெயர் விகுதி, பார்வைங்கிறது தொழில் பெயர், இதோட ஆளர் சேர்ந்து பார்வையாளருங்கிற ஆக்கப்பெயர் வந்திருக்கு. ஊங்கிறது தொழில் பெயர் விகுதி, தேர்வு தேர்வுங்கிறது தொழில் பெயர், அதோட ஆளர் சேர்ந்து தேர்வாளருங்கிற ஆக்கப்பெயர் வந்திருக்கு. ஆளுங்கிற விகுதி கடைநிலை பணியாளரை குறிக்கும். உதவியால், காப்பால், மேலால் இது எல்லாமே இருக்கும், கீழ்மட்டத்தில் வேலை செய்யவங்களை குறிக்கும். ஆளருங்கிறது உயர்நிலை பணியாளர்களை குறிக்கும். மேலாளர், உதவியாளர், காப்பாளர் இதெல்லாமே ஹை போஸ்ட்டில் இருக்கிறவங்களோட குறிக்கும். ஆளிங்கிறது இரண்டு பேரையுமே குறிக்கும். உயர்நிலையிலே இருக்கிறவங்களையும் குறிக்கும், கடைநிலையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும், இருபார்களுக்கும் பொது பெயராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், முதலாளி, தொழிலாளி. முதலாளிங்கிறது உயர்நிலை பணியாளர், தொழிலாளிங்கிறது கடைநிலை பணியாளர், இரண்டு பேருக்குமே பொருந்தி வருவது தான் ஆளிங்கிறது. இரண்டாவது வகை, வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள். வினையுடனும் எச்சத்துடனும் விகுதி சேர்ந்து புதிய ஆக்கப்பெயர்கள் உருவாகும். வினையுடனும் எச்சத்துடனும், வினையுடன் எச்சத்துடன் எந்த விகுதி சேரும்னா மானம்ங்கிற விகுதி சேர்ந்து ஆக்கப்பெயர் உருவாகும். வினைச்சொற்கள் எந்தெந்த வினைச்சொற்கள்லாம் பார்க்கலாம். வினைச்சொற்கள் அடை, கட்டு, தேய் இதெல்லாம் வினைச்சொற்கள். இதெல்லாம் செயல் இருக்குது, செயலை குறித்தால் வினைச்சொற்கள், செயலை குறிக்குது. அதே சமயம் எப்படி இருக்குது அப்படின்னா எச்சமாக இருக்குது, முற்று பெறாமல் இருக்கக்கூடியது. அப்போ அடைங்கிற இந்த வினைச்சொல் இந்த எச்சத்தோட மானம் சேர்ந்து அடைமானம், கட்டுங்கிற இந்த வினைச்சொல்லோட மானம்ங்கிற விகுதி சேர்ந்து கட்டுமானம், தேய்ங்கிற வினைச்சொல்லோட மானம்ங்கிற விகுதி சேர்ந்து தேய்மானம், அடைமானம், கட்டுமானம், தேய்மானம்ங்கிறதுலாம் ஆக்கப்பெயர்கள். மூன்றாவது வகை, பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதிகள். பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் விகுதிகள் சேர்ந்து புதிய ஆக்கப்பெயர்கள் உருவாகும். பெயரோடு விகுதி சேர்ந்து உருவாகக்கூடிய ஆக்கப்பெயர், பெயர்னா அச்சு, அச்சுன்னா பிரிண்ட், அந்த அச்சுங்கிற பெயர் சொல்லோட அகம்ங்கிற விகுதி சேர்ந்து அச்சு ப்ளஸ் அகம் அச்சகம்ங்கிற ஆக்கப்பெயர் உருவாகியிருக்கு. அப்போ பெயரோடு சேர்ந்து உருவாகிய ஆக்கப்பெயர், அப்போ வினைச்சொல்லோடு சேர்ந்து உருவாகிய ஆக்கப்பெயர்னா அலுவல், அலுவல்ங்கிறது வேலை செய்யக்கூடிய இடம், அலுவல். அப்போ அலுவல்ங்கிறது வினைச்சொல், அதோட அகம்ங்கிற விகுதி சேர்ந்து அலுவல் ப்ளஸ் அகம் அலுவலகம்ங்கிற ஆக்கப்பெயர் வந்திருக்கு.